ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சப்ஜி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதை முளைக்கட்டின பச்சை பயிரில் செய்ய போகிறோம். இது ரைஸ் சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. பாசி பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வாரம் ஒரு முறை முளைக்கட்டின பாசிப்பயிரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது நாம் செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் பாசிப்பயிரை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். அதை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு 8-10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாங்க. இதை பொதுவாக ராத்திரி நேரத்தில் ஊற வைக்கிறது நல்லதுங்க. மறுநாள் காலம்பரை 8 மணி நேரம் கழித்து ஊற வச்சிருக்கிற பாசிப்பயிரில் அதிகப்படியாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த வடகட்டின பாசிப்பயிரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 24 மணி நேரம் பாசி பயிர் முளைக்கட்டுறதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாங்க. அதே மாதிரி மறுநாள் காலம்பரை 7 மணிக்கு எடுத்து பாருங்கள், நல்லா முளைக்கட்டி இருக்குங்க. நீங்கள் பொதுவாக பாசி பயிர் வாங்கும்போது பொடியான பாசி பயிராக பார்த்து வாங்குங்க, அது தாங்க நல்லாயிருக்கும். இப்போது நாம் சப்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. அது கூடவே 1-2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நான் இங்கே 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 2 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும், அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. 2-3 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடலாங்க. இப்போது நம்ம முளைக்கட்டின பயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 20 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. தானாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு என் நெஞ்சமே உன் தெஞ்சமே.